Hi friends, welcome to Dave's Cooking. In this channel, we will make a juice recipe. That is, we will make a juice recipe. We will make a taste of the juice. We will make a video. Now, we will make a juice. 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 முக்கால் டம்ளர் பால் எடுத்துக்கேன். இதா இதுக்கு தேவையான பொருட்கள். ஈஸியா பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பழத்தை வந்துட்டு ரெண்டு பாதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சீசன் இப்போ சம்மர் சீசன்ல இது நிறைய கிடைக்கும். நீங்க சீசன் இருக்கப்பே நீங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உள்ள உள்ள சீடை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பூன் வச்சிட்டு நடுவுல உள்ள சீடை வந்து எடுத்துக்கோங்க. இந்த சீடை வந்து நீங்க தூக்கி போட்றாதீங்க. நீங்க காய வச்சு எடுத்துட்டு நம்மளோட தோட்டத்துல போட்டோம் அப்படினா கண்டிப்பா இந்த செடி வந்து வளரும். கண்டிப்பா கிடைக்கும் இது. இல்லனா நீங்க காய வச்சு வச்சிட்டீங்கனா கூட கேசரி, அல்வா அந்த மாதிரி இதல கூட நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து வேஸ்ட் பண்ணவேண்டாம். இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துட்டு இதல உள்ள பல்பியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சீட் ஃபுல்லா எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதே ஸ்பூனை வச்சிட்டு நான் இத உள்ள உள்ள பல்பலாம் வந்து எடுத்துக்கறேன். நம்ம கரெக்ட்டா பண்ணாவே வந்து அழகா வந்துடும். ஸ்கூப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கியூப் கூட போட்டு வந்து நீங்க ஜூஸ் பண்ணலாம். நான் இங்க வந்து ஐஸ் கியூப்லாம் எதுவும் போடல. அதே போல சப்ஜா சீட்ஸ் கூட நீங்க வந்து ஊற வச்சி போட்டுக்கலாம். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இப்ப ஃபுல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன். பழத்தை நான் வந்துட்டு ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன். இத நான் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். நான் ரெண்டு இதா போட போறேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இத நான் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கறேன். போட்டுட்டு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் போட்டு இந்த ஜூஸ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு வெல்லமும் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து கொஞ்சமா போட்டாவே போதும். ஏன்னா இந்த பழத்திலே வந்து லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாம நம்ம ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பால் சேர்க்க போகிறோம். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். இதை நான் வேறு பாத்திரத்தை மாற்றிட்டு அடுத்த பேட்சையும் போட்டு நான் ஜூஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து ஃபுல்லாக எல்லா பழத்தையும் நான் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இதிலே எப்படியே சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் திக்காக இருக்க வேண்டாம், கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முக்கால் டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பாலுக்கு பார்த்திங்கனா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணலாம். பால் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். வேணால் நீங்கள் ஐஸ் கியூபும் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி ஆப்பிள் அப்புறம் மாதுளை அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி சீசனில் வர கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வீட்டில் பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இதை வெறும்ன பழமாக சாப்பிட்றதுமே இந்த மாதிரி ஜூஸ் அடிச்சு குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிர்ணி பழம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட கிர்ணி பழ ஜூஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.